அதுக்கு முன்னே கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆகிட்டு தீபா சாருக்கு முன்னே கல்யாணம் ஆகிட்டு. அவன் கல்யாணம் எனக்கு வேண்டாம், 18 வருஷத்தில் அவன் வெளியில் போனது. அங்கே மலைக்கு போய் அப்புறம் செவி உடச்சாந்து இப்போ அதிலிருந்து ஊட்டு முகமே வரல, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு விட்டான். கல்யாணமே வேண்டான்னு பின்னால் தான் அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணது. அர்ஜுனுக்கு தான் என்ன பண்ணது, அர்ஜுனை கோயந்தபடி தான் கல்யாணம் பண்ணது. ஆ, அப்புறம் இவன் அங்கே செங்காபுரத்தில் வந்து பூசேரி விட்டார், இது அங்கே மேற்பூர்காரரு அங்கே காடு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது அது ஒரு பிள்ளை தான் இந்த கோழி, அது இந்த வருஷம் பார்த்தோன்னா அந்த முத்துலட்சுமி. அங்கே இவன் ஒருத்தனும் தனியாக ஒரு இடத்துல இருப்பான், எங்கே போனாலும் ஆளுங்கள்லாம் ஒரு இடத்துல அங்கே கேம் போட்டுக்கிட்டு சந்தன கட்ட வைக்கினாங்கல்ல. அப்போ எப்படியோ ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஜாயிண்ட் ஆகி அவங்களே எல்லாம் சேர்ந்து ஒரு அவங்களே 10-30-40 ஆள் இருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சமில்ல. அங்கே அக்கறையில் ஒரு சாமி இருக்குது, அந்த சாமியாண்ட எல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாம் சேர்ந்து அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வகுத்தில் ஆகி போயிட்டா பிடிக்குது, நேரத்தில் இருந்துருக்கிறாங்க, ஆகி போச்சு. கல்யாணம் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அப்போ இந்தாண்ட எங்கள் கோழிக்காரன் இந்தாண்ட காடு ஓட்டிகிட்டு இருக்கிறான். அவன் வந்து என்கிட்ட சொன்னான், என்ன சித்தப்பா வேறப்பன் கல்யாணம் பண்ணிக்கலாம் தெரியாதான். அட எங்களுக்கெல்லாம் தெரியுதுடா அப்படின்னு. அப்புறம் ஓடா போய் அட நேசமாலும் தான் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் சரி நான் வாங்க நாள் கழித்து ஒரு 8 போய் பார்க்கலாம்னு போனேன். போனோம் மெய்யாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மஜ்ஜால் பண்ணுதேன். அப்புறம் நானும் போனேன், பலகாரம் கலங்காரம் பண்ணினாங்க. இல்லை இங்கே சிங்காபுரத்துலேயும் தான், ஊரில் ஊர் இல்லை, அது சும்மா மாடு தான். அப்புறம் தான் கொட்டாயிங்க இருக்குது. அப்புறம் எல்லாம் பண்ணினாங்க, பிடிச்சாங்க, அப்படி ஆகி போச்சு. அதிலிருந்து அவன் வர்றதில்ல, அவனும் பார்க்கறதும் இல்லை. அதோட சரி அந்த டிஆபி சுட்ட நின்று பார்த்தது தான், அதோட நடிப்பும் பார்க்கல. அப்புறம் இப்போ கடைசியாக சாகரக்கோடு இங்கே தான் இருந்திருப்பான்னு இருக்கேன். அடே இங்கே 6 இருந்திருக்கிறான், ஆள் பத்தலை, ஆள் கூட கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, 4 பேர். ஆமாம், எல்லாம் முடிச்சாச்சு, 4 பேர். ஆள் கூப்பிட வந்தவன் நம்ம ஊருக்கு. இங்கேருந்து இது அங்கே அவங்க எல்லாம் கடைக்கோட்டில் தான் இருப்பான். எப்பயுமே புதிர் காலத்தில் இருந்த அந்த அந்த கோடு இந்த கோடு அப்படி யார் எங்கே போவாங்க எப்போ போவாங்கலாம் தெரியும். அவங்க சோறு கீரெல்லாம் கூட கொண்டு போய் அந்த கலவாட்டில் கொடுப்பாங்க, பண்ணிக்கிட்டு இருப்பான். ஊருக்கெல்லாம் எப்பயும் வரமாட்டான், உள்ளே வரமாட்டான். ஆ, உள்ளே வரமாட்டான். ஆ, இருந்திருக்கிறான், 6 இருந்திருக்கிறான். அக்காவை ஓடி விடுது, எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்துட்டு போய்க்கிறான்னு. நான் ஊரில் நடுவரில் தான் இருந்தேன், என்னை கூப்பிட்டா நான் வரமாட்டேன். எங்கள் பங்காளி விட்டு கழுவி ஒருத்திக்கிறா இந்த அங்கே. ஆ, அவகிட்ட தான் இந்த சோட்டு மூட்டை கட்டி இதெல்லாம் நான் எழுதி எல்லாம் போட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு கொண்டு கொடுன்னா. ஐயோ சாமி எனக்கு வேண்டான்னு அவர் காலில் விழுந்துருக்கிறார். நீங்கள் வந்து தான் பக்கமாக தான் இந்த வாய்க்காலாண்ட. அப்புறம் அது யாருக்கு கொடுத்தானோ என்ன பண்ணானோ தெரியல, எங்களுக்கே கூட ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டான்னாங்க. அப்புறம் அவன் லேக்குள்ளே போறியுமா அது அப்படியே போயிடுச்சு போயிடுச்சு. அதோட அப்புறம் ரொம்பல்ல போவோம். ஆனால் சாகும்போது இந்த பக்கத்தில் இங்கே தான் இருந்தேன். எங்கேயோ சொந்தக்காரங்களாம் மோட்டில் விசை வச்சு கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த 4 ஆள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்பவும் கொடுக்குறோம் சாப்பிட வேண்டியதானே, பொறுத்து எல்லாம் ஐடியா பண்ணி என்ன பண்ணிவிட்டாங்க. போலீஸு கடிப்பிடி ரொம்ப கடிப்பிடி அப்போ. ஆமாம், கடிப்பிடி இவங்க போய் சொன்னது தமிழ்நாட்டு போலீஸ் தானே வேலை பண்ணி மர மாத்திரையை என்னமோ வாங்கி கொடுத்தாரு. மாத்திரையை கொடுத்து எல்லாம் இந்த கொலானா பண்ணி நீங்கள் மோதிரிலையோ என்னமோ கம்மங்கஞ்சிலையோ கொண்டு போய் சொல்லி கொடுத்துருங்க. என்ன போலீஸு கடிப்பிடி ரொம்ப கடிப்பிடி, எல்லாம் சட்டுன்னு ஆள் கொஞ்சம் 2 கஞ்சி இல்லாதி போட்டுருக்குறாங்கப்பா. ஓ ஓ ஓஹோ, கஞ்சி இல்லாத போட்டதுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பசி பசி. ஆ, சொல்கிறது தான் நாம் பார்த்தமா பிடிச்சோமா, அது ஆண்டவன் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. இப்போ இப்போ எங்கள் கிட்ட கூட எங்கப்பா எங்கள் ஆளுங்கட்டி கூட சொல்கிறாங்க, அது நாம் நம்பக்கூடாது. நாம் மனுஷாரை பார்க்கணியா அப்படின்னு தான் இருக்கிறேன், அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சரி என்ன படுத்தோம், தடவை போட்டோம், நாங்கள் வச்ச இடத்தோம், ஓடி போயிடுவோம், எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு போயிடுறேன் அப்படி என்ன தான். என்றைக்கு கொடுக்குறவங்க என்னைக்கு கொடுத்தா என்ன பிடிக்காது அர்த்தம், எடுத்து குடிச்ச உடனே போதை ஏறணும், அது கண்டும் பிடிக்க முடியாதான். இல்லைன்னா குறவன் கண்டுக்குவான், அந்த மாத்திரை கண்டு முடிக்கும். வாசம் கேசெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இல்லையா. தட்டு மாதிரி தத்தளிச்சு சொன்னாங்க, நான்லாம் கூட போய் பார்க்கலாம்னா. அந்த அந்த பக்கத்துலேயே சுண்டை பொதையெல்லாம் ஒடிச்சு கிடக்குதான், போய் கலவன்களை பேசிக்கிறேன் அப்படின்னு குச்சானோம்.
இப்படியே அந்த மூணு நாள் இருந்துக்கிட்டு குறும்பு பண்ணவங்கள வயசு பசங்களை அடித்தவங்க விட்டாங்க. என்னெல்லாம் அடிக்கல எப்படிங்க. அப்புறம் சோமவார கிழமை ஆச்சு, எல்லாம் சாமானமெல்லாம் கொடுத்துட்டு எடுங்க அப்படின்னாங்க. எங்கே கொண்டு போவாங்களோ தெரியல, இன்னும் பல்லாரி பல்லாரிங்கிறாங்க, அங்கே ஏதாவது கொண்டுகிட்டு போகிறாங்களா என்னம்மா பார்க்கலாம் அப்படின்னு கூட நல்லா நேரம் கோழி கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆனந்தமே விட்டாங்க. எல்லாம் வெளியே எல்லாம் போகணும் பிடிச்சோம். அப்புறம் யாரு அப்படின்னா அப்போ தான் வேட்டி வேட்டி அவங்கெல்லாம் கொடுத்தாங்க. இந்த சூரி பணம் பையை போடுங்கிறதெல்லாம் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அது பேசி முடிஞ்சு வந்த பின்னால் நாலு வருஷம் எங்களுக்கு ஆகி ஜாமீன் ஆச்சு. நாலு வருஷமாக அந்த காஞ்ச வெத்தலை சூடி பணம் ஐம்பது அப்படியே கொண்டாந்து அன்றைக்கி விடுதலை எங்களுக்கு சாமியில் ஆகும்போது தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. காஞ்ச வந்துருச்சு எல்லாம். ஆ எல்லாம் வந்துருச்சு. நான் நூற்றி 122 பேத்தலை, நாலு ஆளுக்கு மட்டும் தண்டனை. அன்றைக்கெல்லாம் யாருமே சோறுத்துங்கள இன்றைக்கி என்ன ஆகுதோ அப்படின்னு கூப்பிட்டு வச்சு. பாலாறு குண்டு பிடிச்ச கேஸு எல்லா கேஸையும் சேர்த்து விட்டோம். ஆ எல்லா கேஸும் நாலு வருஷம் எல்லாம் உள்ள இருந்தீங்க. ஆ ஆமாம், நாலு வருஷத்தை தான் நாங்கள் 72 பேர் வந்துட்டோம். ஜெயில் பெயில் வந்துட்டீங்க. ஆ ஒரு 52 பேர் அங்கேயே உள்ளே. 52 பேர்த்துக்கும் எங்கள் பையனுக்கும் ஒரு பையனுக்கு இங்கே ரெண்டு ஆளுங்களுக்கு வந்தது 2 லட்சம். எங்களுக்கெல்லாம் ஒருபா எங்களுக்கு தான் செலவானதே 2 லட்சம். ராமாபுரம் கேசி முடிய 2 வருஷங்க போய் கையெழுத்து போ. அது வரலும் ஞாயிற்றுக்கிழமை கண்டா 100 ரூபா ஒரு நாள் வேலை கட்டிக்கிட்டு போகணும், கையெழுத்து போடணும். கையெழுத்து போகணும். நானே தான் என்னை விட்டுருவாங்க ஒரு வாரம் 2 வாரம் இங்கே முடியலைங்கன்னா. ஆ விட்டுருவாங்க. அப்புறம் எனக்கு எப்படியா என்ன ஆனால் இன்னுமே எனக்கு செலவு கொடுத்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி எந்த குறவும் இல்லை, எதுவும் இல்லை, பரவாயில்ல. வந்து அப்படி பண்ணிவிட்டு அது வரலும் இத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும். ஜெயில் இருந்தவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு 2 லட்சமும் கொடுத்துட்டாங்க. என் ஆளுக்கு 10,000 கொடுத்தாங்க பாரு. அதுதான் குளத்தூரில் கூட்டி போய் கொடுத்ததான். ஜட்ஜி இது கட்டிக்கிறானே கல்யாண மண்டபத்தில் மண்டபம் அதில் கொடுத்தாங்க. அதே தான் அந்த பெயிலில் வந்தவங்களுக்கு 10,000 கொடுத்ததான். அதோட வேறு ஒன்றும் அதோட எங்களுக்கெல்லாம் இல்லை. அந்த 52 பேர்த்துக்கு மட்டும் 9 வருஷம் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ஆளுக்கு 2 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வரமில்ல போகாமல எப்படியோ போயிட்டு போகுது. உயிர் தப்பிச்செல்லாம் வந்துட்டோம்னு நல்லபடியாக இருக்கும். ஒரு நாளாக அப்படி காலம் கழிச்சுட்டு போகிறோம். என்ன பண்ணுறது, எங்களுக்கு தான் செலவு சாய்த்தி. சரி இப்போ அவங்க சொத்தெல்லாம் என்னாச்சு? யாருது அவருக்கு வேறு வாங்கின சொத்தெல்லாம் சொத்து தான் இருக்குதே தெரியல. என்ன காடு வண்டி கொடுத்தாண்ட யார் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க? பொம்பளைங்க. பொம்பளைங்க ஓட்டிட்டு பொம்பளைங்க பொம்பளைங்களும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆம்பளைங்க தான் ஒருத்தர் மாறின்னா அவன் வர்றதில்லை. அவன் ஜெல்ம கடவு. டிஎப்போ சீனிவாசன் செத்ததுக்கப்புறம் கொண்டு போய் விட்டது வரவே இல்லை. ஆ அந்த சிதம்பர ரேஞ்சர் சொட்டாங்கல்ல அந்த கேசி இவன் போகலை. வேறு பண்ணுங்க போதெல்லாம் அவனை போட்டு தள்ளிவிட்டான். போட்டு தள்ளிவிட்டான். அந்த பசங்க ரெண்டாலும் போனவங்க. இவன் போகாதவன் தான் அர்ஜுனனும் வேறு பண்ண போனவங்க. அதையும் போகல போகல. பொய்யா சேர்த்து விட்டு தள்ளிவிட்டான் போட்டுட்டான். அந்த கேஸ் தான் அவன் மீதி அங்கெல்லாம் 2 கேஸ் இருந்தது. அங்கே வந்து எங்களோடய இருந்தான். என்ன என்ன பண்ணுறது, செஞ்சதுலாம் தப்பிச்சு தான் செய்யாதில் மாட்டிட்டான். ஆமாம் செய்யாத மாட்டி உள்ள தலைமையை அனுபவிச்சுட்டு இருக்கார். பாவம் அது இப்போ இப்போ 27-28 வருஷம் ஆகிட்டு போய் போயெல்லாம் ஒரு தலைமுறையே முடிஞ்சு போச்சு. மாதையும் பையனும் இறந்து போய் பாவம் பாருங்கள். எல்லாம் மாதையும் சரியில்லைங்க. சரியில்லை மாதையும் இப்போ படிமா இன்னும் இப்போ வந்த லீவில் வருவோம். ஒரு 2-3 தக்கம் 4 தக்கம் வந்தாங்க. ஆ ஒரு தக்கம் போய் பார்த்தோம். ஊருக்கு போனீங்களாங்க? ஆ வேணுமா அண்ணமாவே ஜெயிலேருந்து வந்திருக்கிறான். போய் பார்த்துட்டு வரணும். போய் பார்த்துட்டு வரணும். ஒரு பேச்சு சொன்னான் ஐமண்ணா. அந்த பேச்சு எனக்கு பிடிக்கல. உங்ககிட்ட சொல்கிற பேச்சு இல்லை. இல்லை இல்லை அதான் அப்பேறுபட்ட பேச்சு சொன்னான். அவன் எதுக்குஞ்சு அப்படியே எல்லாம் சொன்னான். அண்ணையிலேருந்து அக்கால் வழி இவனை போய் பார்க்கக்கூடாது. அது வந்தான் இங்கே கூட ஒரு நாள் வந்தான். அங்கே கூட நான் போய் பார்க்க. இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னே டிஎ பறந்து போயிடுறாரு. கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரா? ஆ கும்பாபிஷேகம் பண்ணிடுறாரு. அதெல்லாம் பண்ணியாச்சு. இல்லை அவர் இருக்கும்போதே பண்ணியாச்சுங்களா? நோம்பி போடல. நோம்பி போடல. கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. நோம்பி கும்பாபிஷேகம் போட்டு அவங்க என்னங்கிறாங்க சில சனம்ப சிலை வந்து எடுத்து வேச்சிட்டு வேலை பம்பிடிச்சா அப்படி சிலையே கொண்டு வந்து வச்சுருந்தா பரவாயில்ல. இங்கே எல்லாம் சேர்ந்துட்டு பூ சேரி ஆ சேரி எல்லாம் சேர்ந்துட்டு வண்டி ஏறிக்கிட்டு ஆற்றில் போடணும்னு சொல்லி சாலையை பிடிங்கிட்டு போய் அதே ஆற்றில் போட்டு தான் போச்சு. அதே எப்படி ஒரு ஐடியா பண்ணி யார் ஐடியா பண்ணாங்களோ தண்ணி ஏறாத காட்டில் இவ்வளவு ஆளை நோந்தி பறிச்சு விட்டாங்க. பறிச்சு விட்டாங்க. அதில் இருந்து ஊருக்கு ஒன்றும் சரியில்லை.
அப்பாரும் பெரிய பெரிய ஆஃபீஸருங்கெல்லாம் வந்து அங்கே பேசினாங்க. இந்த இதில் நியாயம் பேசுகிறாங்களோ அந்த ரூமில் பேசும்போது அப்புறம் எல்லாம் பெரியவங்கெல்லாம் போய் கேட்டாங்க, பாருங்கள் இந்த மாதிரி டிஎப் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆகி போச்சு. அவர் இறந்ததுக்கு பிறகு ஆகி போச்சு. இது வந்து அது அந்த சாமியை கொண்டு போய் இல்லாத எங்களுக்கு நம்ம இதாக்குன்னு பண்ணால சரி அப்படின்னா போய் எடுத்து எடுத்தாந்து நட்டுப்பிடுங்க. அப்போ வந்து பூசேரிக்கெல்லாம் தெரியுமே, இவன்தானே பச்சு வச்சு பச்சு வச்சுவேன் அப்படின்னு பூசேரி இங்கேருந்து மேலே அடிக்கிட்டு போகிறவன் எடுன்னா எங்கே ஆகி முன்னா எடுக்கிறாங்க, எங்கெங்கேயோ போடுறாங்களோ எங்கேயோ மேலாடி எடுக்கிறாங்க. அப்புறம் பச்சமும் போய் நோண்டி எப்படி எடுத்துகிட்டு வந்து இப்போ வச்சுட்டாங்க, அதுக்கு பண்ணால தான் நல்லா இருக்குது. அவன் நல்லா கள்ளி சிலை அடித்து பெருசாக கொண்டாந்து வச்சுட்டு இதை இந்த வேலை பண்ணிவிட்டான். அதனால தான் அவனுக்கு வந்துருச்சு தொந்தரவு அப்படிங்கிறாங்க. சனங்க சொல்கிறது இல்லை, அது வீரப்பன் சொல்லியிருக்காப்ல இந்த மாதிரி ஊரே வந்து சொல்லிச்சு சிலையை கொண்டு போயிட்டான்னு என்கிட்ட சொன்னாங்கங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டார் சொன்னார். ஆனால் வீரப்பன் மட்டும் இந்த சொல்லுவார் பேச கேட்க சொல்லுவார் பேச கேட்குறாள் சொந்தமாக இருக்காங்க. அப்படியே அக்கால் வழி அப்படின்னு போவான் வந்து இல்லைன்னா பரமசிவத்தை போய் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லையே அண்ணன் அவன் சொல்ற அவங்க ரெண்டு பேரும் நல்லா ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்பாங்க உங்களுக்கு. கருப்பணனும் வீரப்பணம் ரெண்டு பேரும் நல்லா அங்கே தான் வேடியும் கோசக்காய் நிறைய போடுவான். அந்த கோசை தின்னுக்கிட்டு அவன் அந்த மம்முட்டியான அண்ணமலையில் சொல்கிறாங்கப்பா அவங்க இருந்தாங்களாம் இவங்க காடு ஓட்டினாங்களாம் ஐம்பது மாம்பட்ட ஆளுங்க கட்டாப்பு கட்டிக்கிட்டு ஆள் வந்தால் சொல்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நெசமாக பொய்யா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்தது இந்த ஆணவேட்டு விவகாரத்தில் தான் வந்தது பிரச்சனை. அப்புறம் சீசாக்காய் வேறு கல்யாணமாக நோவியா நோவியா நோய் போய்த்தான் சீசாக்காய் வேறு வச்சுட்டாங்க மருந்து மாதிரி அரைச்சி வச்சுட்டாங்க நல்லா அரைச்சி வச்சுட்டான். அதில் கூட தப்பிச்சுட்டான் தாயே அப்போ போயிருந்தா கூட பரவாயில்ல எங்களுக்கெல்லாம் நிமிஷம் தான் வந்துருக்கு முதல்லையே. அது முதல்லையே அது எங்கே கூட்டிகிட்டு போய் கல்யாணமா எதில் வச்சதுங்க கல்யாணத்துலையா நோம்பிக்கு போனதான் கூட்டிட்டு போய் வாப்பாடு கூட்டிட்டு போய் நல்லா பழக்கமானவன் தானே அழைச்சி அரைச்சி போட்டிருக்கிறாங்க. எப்படியா கண்டுகிட்டான் கண்டு ஏதோ பண்ணி கிண்ணி அதில் தான் அவனுக்கு ரொம்ப வயிறு. ஓ இவன் தான் நம்மளை பழி பண்ணுறாங்க அப்படின்னு கூட்டி போனவன் ஈழத்துக்கே தோட்டா கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கௌரவமாக ஆஃபீஸ்காரு தோட்டாவே கொடுத்துட்டாங்க தோட்டாவை எடுத்துக்கிட்டு தெரியுறாங்களே அப்படியெல்லாம் பண்ணினாங்க. அவன் எதுலேயும் உச்சாரம் தர்றான் கடைசியில் இந்த ரெண்டு நாள் சோறு இல்லாத சிக்கல் தான் மாறிட்டார். சோறு இல்லை நாங்கள் அங்கே வர்றதுக்கு இல்லை கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறது வச்சுட்டு தான் நாங்கள் போயிடுவோம் அதுக்கு முன்னால் அசாதம் எடுத்து கொடுத்துருவோம் ஓடி போயிடும் எப்படி ஐடியா கொடுத்துட்டு இவங்களுடைய வேண்டாம் அவங்க பின்ன ஓடியாடலான்னு அவத்தெல்லாம் இருந்தால் அவங்க தப்பிப்பாங்களா சுண்ட பாதியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நொறுக்கி விட்டாங்களாம். அது அப்போ என்ன சொல்கிறேன் நான் அது போய் பார்த்தாவும் பார்க்கல அந்த இடத்தையும் பார்க்கல ஆட்டுக்கார பிள்ளைங்க இருந்தாங்க அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்கிறாங்க அது ஆண்டவனுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது தெரியாத நாம் சொல்லக்கூடாது. இப்போ எங்கள் இப்போ பூஜைட்டாருமாலும் கூட சொன்னாங்க பிடிச்சாங்க நாம் அதெல்லாம் காங்காத நம்ம சொல்லக்கூடாது தெரிஞ்சது தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னு விட்டு. ஆனால் அந்த ஆளுக்கு சேர்த்தா வந்தவங்க தான் கடைசி ஆள் அந்த செம்மி தலைவங்களாட்டும் எல்லாம் திருடி போட்டுக்கிட்டாங்க அப்போ அவனோட போய் சேருவாங்களா கருத்துங்களாம்னு மாப்பிள்ளையும் போய் சேர்ந்தாங்க பின்னால் எல்லாம் கண்டுக்கிட்டாங்க யாரும் போகலை. முதல்ல ஒரு 50 பேர் 60 பேர் சாதாரணமாக கூட எல்லாம் சந்தன கட்டை வெட்டும் போதெல்லாம் ஆள் என்ன ஆள் ஐயா எந்த கவர்மெண்ட்டு பட்டம் போகல சந்தன கட்டை வெட்டி லோடு வருதுன்னா என்ன ஒரு செல்வாக்கு இருந்துருக்கணும் சொல்லு. சந்தன கட்டையில 10 பைசா சம்பாதிக்கலை அவனுக்கு நட்டம்தான் ஆன வேட்டையில் தான் சம்பாதிச்சது சொத்து சம்பாதிச்சு அந்த இந்த கடனை கட்டி இந்த ஒரு 500 ரூபா கடன் அப்போ கட்ட முடியலைன்னா அந்த காலத்தில் நம்ம கொஞ்சங்கிட்ட வாங்கி அத்தூரில் அந்த ஒரு அனுப்புமால அந்த ரெண்டு அனுப்பும் விற்றுப்படலாமா நாங்கள் அண்ணன் எனது அந்த மேல் அனுப்பும் இதையும் இப்போல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு எப்படி அவங்க அங்கே போய் இங்கே அங்கே சேவிக்கிட்டு இருந்துக்கிட்டே ஐடியா எப்படி பண்ணிருக்கிறான் தெரியுமா சேவிக்கிட்டே இருந்துக்கிட்டே இந்த கடனை கட்டிவிட்டான் சேவிக்கிட்டு இருந்துக்கிட்டே பணம் எல்லாம் சம்பாரிச்சு அடிச்சு அடிச்சு கொடுத்து விற்கிறதுக்கு அவர் அடிச்சு கொடுத்தது என்ன அடிச்சுன்னா
எங்கே கொண்டுகிட்டு போய் விற்கிறானா? ஆ, அதை நீ நானும் ஒரு நாளைக்கு வரமாமா அப்படின்னு கேளு. போய் வீரப்பன் ஐடியா கொடுத்தது, அதை போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துரு, அவனை வேலை விட்டுடலாம் அப்படின்னு சொன்னது தான். சரக்கு அனுப்பிடுவோம். ஆ, பின்ன அது எப்படி கொண்டுகிட்டு போகணும், எந்த மாதிரி எப்படி விற்கணும், அதெல்லாம் தெரியணுமில்ல. ஆ, அப்படியா? நம்மகிட்ட இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, இவங்ககிட்ட வெள்ளம் வித்து கொண்டு போய் கொடுத்தா பகுதி கொடுக்கறது, பகுதி சேவி எடுத்து சேவி எடுத்துக்காது. அது ஒன்று வேலை ஓட்டணும்னு ஐடியாலாம் புள்ள ஐடியாவே இருப்பேன். அப்புறம் சரி மாமா மாமா, எதை நான் எப்படி கொண்டு போய் வைக்கிறேன், என்ன பண்ணுறேன், நான் வர்றேன், வீரப்பண்ணா இருந்தாக்கா வட கொண்டு போக மாட்டான், அர்ஜுன சும்பா சின்ன பையன்தானே. ஆ, அப்படின்னு ஓட்டிகிட்டு போனதான். அப்படியே என்ன எப்படி கொண்டுகிட்டு போகிறது, வண்டியெல்லாம் எப்படி கொண்டுகிட்டு போகிறது, எப்படி என்ன போகலான்னு, எப்படி கொண்டுகிட்டு போகிறதுன்னு எல்லாம் ஐடியா பண்ணிவிட்டேன். தண்ணி போட்டுதான் ஒரு தக்கம் ரெண்டு தக்கம் போனது தான், ரெண்டாவது தாக்கமெல்லாம் அப்போ இங்கே ஆனால் கொள்ளையான இங்கே இப்போ கொம்பு நிறையா வந்து பிடிச்சாங்க பாரு வகலது. எனக்கே தெரியும் அந்த சாலையில் என்னை கூட்டி போய் அங்கே ரெண்டு வருஷம் வச்சுருந்தாங்கல்ல, அந்த சாலையில் அறுப்பாங்க, அந்தாண்டு ஒரு சாலை கட்டி. ஓ, கொம்பு எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற சைஸ், லாரியில எல்லாம் அந்த காரில் வைக்கிற காசு. ஆ, கச்சிதமாக கச்சிதமாக அறுக்கிறது. எவ்வளோ நேரம் இருப்பாங்க அப்படி துண்டு துண்ணா? இந்த எவ்வளோ என்ன மாதிரி இருப்பாங்க, ஒரு திருவியில் கொண்டாந்து இருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் அப்படியெல்லாம் அப்போ நல்ல விலைக்கு விற்றுது. அதில் தான் இந்த காடு 3 லட்சம் போட்டு வாங்கினது. அதுக்கு பின்னால் சேவி விட்டுட்டு வந்து சேவிக்கிட்டு இருக்கும்போது இந்த கடனை கட்டி விட்டாங்க. இங்கே ஒரு 500 என்ன பார்த்தா இருந்துச்சு. அப்போல்லாம் என்ன 500 5 லட்சம் ஆட்டமல்ல. அப்படி எல்லாம் ஆச்சு போச்சு. ஓட்டமலை ராமன் ரெண்டும் ஒன்று தெரியுது, என்ன 120 பேர் இல்லை, 6 மாதமாக கொண்டு போய் சேர்த்துனாங்க. நாங்கள் தான் முன்ன கொண்டுக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க, ஜெயிலில் நிறுத்தி இங்கேருந்து ஊற்று கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க, கோடி கோடி எல்லாம் ஏற்றிக்கிட்டாங்க. அன்றைக்கி தான் வேட்டி கீட்டி எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் கட்டிக்கிட்டோம், போகிறோம், எங்கே போகிறோமோ எங்கே கொண்டு போகிறாங்களா அப்படின்னு கிடந்தோம். கொள்ளைய காலம் போய் ஆள் பொறுத்தி வாங்கி கொடுத்தாங்க. கொள்ளைய காலத்தில் குடிச்சு விட்டா அப்புறம் அந்தாண்டே கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கிறது ஜெயிலுக்கும் வெளியே நிறுத்தி விட்டு அங்கே ஜெயிலில் இடமே இல்லை, வல்லாரி தான் கொண்டுகிட்டு போகணுங்கிறாங்க. அப்போ நாங்கள் எல்லாமே எங்களை கொண்டே போடுங்க, இங்கே வல்லாரினா எங்களை கொண்டுகிட்டு போனாங்க, அங்கேயும் கொண்டு போடுங்க அப்படின்னு நின்றுக்கிட்டோம். அன்றைக்கி என்ன 13 பேர் என்ன எங்களை கொண்டு போய் ராமாபுரத்தில் வெசாலக்கிழமை கொண்டு போனாங்க, வெள்ளிக்கிழமை வச்சுட்டு தக்க போனாங்க. அங்கே ஒரு குறிப்பு ஒரு 5-4 பேர்த்த கொண்டு வந்தாங்க, அந்த சைடு இல்லை ஜல்லிப்பாடை தோரில் அங்கேருந்து முடிச்சோம். அங்கே 2 நாள் கொண்டு வந்தாங்க. சோமார கிழமையெல்லாம் எங்களை ஏற்றிக்கிட்டாங்க, போயிட்டோம். நான் சாய்த்து நாளுங்க இல்லை.